நியூசிலாந்து அணிக்கு எதிரான கடைசி இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டியிலும் இந்திய அணி வென்றதை அடுத்து தொடரை இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் இந்தியா வென்றுள்ளது மூன்றாவது மற்றும் கடைசி இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டி குஜராத் மாநிலம் அகமதாபாத் நகரில் நடைபெற்றது டாஸ் வென்ற இந்திய அணி கேப்டன் ஹர்திக் பாண்டியா முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தார் அதன்படி இந்திய அணியின் தொடக்க வீரர்களாக சுக்மன் கில் இஷான் கிஷன் ஆகியோர் முதலில் களமிறங்கினர் தொடக்கத்தில் இசான் கிஷன் ஒரு ரன்களில் ஆட்டமிழந்தார் அடுத்து வந்த ராகுல் திரிபாதி அதிரடியாக விளையாடினார் கில் திரிபாதி இணைந்து நியூசிலாந்து அணியின் பந்து வீச்சை சிதறடித்தனர் ராகுல் திரிபாதி இருபத்தி இரண்டு பந்துகளில் நாற்பத்தி நான்கு ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் அடுத்து வந்த சூரியகுமார் யாதவ் இருபத்தி நான்கு ரன்களில் வெளியேறினார் பின்னர் ஹர்திக் பாண்டியா களமிறங்கினார் மறுபுறம் கில் அதிரடியில் மிரட்டினார் சிக்சருக்கு பந்துகளை பறக்கவிட்டு வான வேடிக்கை காட்டிய சுப்மன் கில் சதம் அடித்து அசத்தினார் இது அவரது முதல் சர்வதேச இருபது ஓவர் சதமாகும் இறுதியில் இருபது ஓவர்கள் முடிவில் நான்கு விக்கெட்டுகள் இழப்பிற்கு இந்திய அணி இருநூற்று முப்பத்தி நான்கு ரன்களை குவித்தது இருநூற்று முப்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற கடின இலக்குடன் நியூசிலாந்து அணி களமிறங்கியது தொடக்கம் முதலே நியூசிலாந்து அணி வீரர்கள் அடுத்தடுத்து ஆட்டமிழந்து பெவிலியன் திரும்பிய வண்ண விருந்தனர் இறுதியில் நியூசிலாந்து அணி பனிரெண்டு புள்ளி ஒரு ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து அறுபத்தி ஆறு ரன்கள் மட்டுமே எடுத்தது அந்த அணியில் அதிகபட்சமாக மிட்சல் முப்பத்தி ஐந்து ரன்களை எடுத்தார் ஹர்திக் பாண்டியா நான்கு விக்கெட்டுகளும் சிவம் மாவி அர்ஷிப் சிங் மற்றும் உம்ரன் மாலிக் ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர் இதன் மூலம் நியூசிலாந்திற்கு எதிரான மூன்றாவது டி போட்டியில் நூற்றி அறுபத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது மேலும் டி தொடரை இரண்டுக்கு ஒன்று என்ற புள்ளி கணக்கில் இந்தியா வென்றது ஏற்கனவே ஒருநாள் தொடரிலும் நியூசிலாந்து அணியை இந்தியா ஒயிட்வாஷ் செய்தது குறிப்பிடத்தக்கது